ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ஃப்ரூட் கஸ்டர்ட். அதாங்க செய்ய போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து நேஷ்னல் பிராண்டு, இது வந்து யூஎஸில் இருக்குது. ஸோ வந்து யூஎஸில் இருக்கவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு கஸ்டர்ட் பவுடரில். இதிலேயே வந்து மேங்கோ ஃப்ளேவர் நான் இப்போ செய்ய போகிறேன். இதிலேயே வந்து ஆரேஞ்ச், வேறு வேறு நிறைய ஃப்ளேவர்லாம் வருது, பிளெயினும் வருது. ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறத வந்து மேங்கோ அந்த கஸ்டர்ட் தான் செய்ய போகிறேன், ஃப்ளேவரில் செய்ய போகிறேன். பட் வந்து நான் என்கிட்ட இருக்கிற சில ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கு வந்து நம்ம எப்படி செய்யணுமோ அந்த அளவு முறை கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மில்க் வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் மில்க் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கஸ்டர்ட் பவுடரை ஒரு 6 ஸ்பூன் நான் வந்து மிக்ஸ் பண்ணேன். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பால் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து அந்த மேங்கோ கஸ்டர்ட் பவுடரை போட்டேன். இதில் வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ வந்து அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து இதில் நான் வந்து பாலை வந்து ஊற்றிட்டேன். ஸோ வந்து இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் சூடு பண்ணணும். பால் வந்து பொங்குற அளவுக்குலாம் நீங்கள் சூடு பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு அந்த கட்டி அந்த இது திட்டுத்திட்டாக இருக்கிறது எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கணும் அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு மில்க்கில். இப்போ வந்து பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து லைட்டாக வந்து சூடு ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து பொங்க விட்டுறக்கூடாதுங்க. இந்த அளவு வந்த பிறகு அந்த கஸ்டர்ட் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கேன் அந்த இதை அப்படியே எடுத்து இதில் ஊற்ற வேண்டியது தாங்க. ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் கூட வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ண வரலன்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கூட செய்யலாம். பட் நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் சீக்கிரம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கீழே வந்து நம்ம அந்த பவுடர் வந்து கீழே வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி அப்படியே இதுவாகும். ஸோ அதை நம்ம நல்லா பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து ஃபுல்லாக அந்த பவுடர் வந்து ஃபுல்லாக பாத்திரத்தோட அடியில் வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சுக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்பூன் நான் போட்டேங்க. அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்தது. ஸோ வந்து இது வந்து யூஎஸில் வந்து இந்த சக்கரை இருக்குல்லங்க, ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுறது வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த சக்கரை வந்து அந்த தித்திப்பு வந்து கொஞ்சம் கூட வந்து இதுவே ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சுகரு. ஸோ வந்து அதனால் வந்து எனக்கு வந்து 20 ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு அளவு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்போ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ வந்து நான் ஆக்சுவலாக 15 ஸ்பூன் தான் தேவைப்படும் நான் கணக்கு பண்ணி போட்டேன். பட் அது பார்த்தீங்கன்னா 20 ஸ்பூன் போட்டேன் நான் மொத்தமாக கணக்கு பண்ணணும். இது இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு மொத்தமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதாங்க ஆகும் அந்த கரைக்கிறதுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு. நீங்கள் ஃப்ரூட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வித்தின் ஒரு 8 மினிட்ஸில் கூட நீங்கள் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான வந்து ஸ்வீட்டு தான் இது. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து இன்றைக்கி நான் என்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்ட்ராபெரியும் ஆப்பிள் மட்டும் இருக்குது எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில். ஸோ நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர், உங்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன ஃப்ரூட் இருக்கோ எல்லாமே நீங்கள் போடலாம். இல்லை மிக்ஸ்டு கஸ்டர்ட் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம், எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு. இல்லை வந்து நீங்கள் வந்து இது வந்து மேங்கோனால மேங்கோ மட்டும் கூட போட்டு நீங்கள் செய்யலாம். இது மேங்கோ கஸ்டர்ட்னால நான் சொல்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து மேங்கோ கிடைக்கல. ஸோ வந்து இருக்கிற 2 ஃப்ரூட் தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் வந்து கஸ்டர்ட் செஞ்சேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியும் ஆப்பிள், ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பலரகம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதிலே வந்து சில பேர் பாதாம் அதெல்லாம் கூட போடுவாங்க, துருவி போடுவாங்க, அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து ஜஸ்ட்டு வந்து இது இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் இதில் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சூடெல்லாம் வந்து தணிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா ஸ்டக்கராக இருக்குங்க.
கஸ்டர்டை விட எனக்கு வந்து இந்த மேங்கோ கஸ்டர்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் வந்து எனக்கு வந்து இதில் வந்து மேங்கோ போட்டு ஒரு நாள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், செய்கிற அன்றைக்கி நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ வந்து இன்றைக்கி எங்களுடைய மேங்கோ கஸ்டர்ட், அதாவது மேங்கோ ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து இதை சாப்பிட்றதுக்கு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆனால் இந்த டெக்கரேட்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை கலச்சி விட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட எனக்கு மனசே வரல. அப்படியே ஒரு ஹார்ட் மாதிரி இருக்குங்க அந்த ஸ்ட்ராபெரிலாம்னு. இன்றைக்கி வீடியோவோட நான் எண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபயர் ட்ரக். என்னடா அது ஃபயர் ட்ரக் காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, எமர்ஜென்சிலாம் எதுவும் கிடையாது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டே ரொட்டீன் ஒர்க் தாங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து தெரில எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரில. இங்கே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அங்கங்கே வந்து இந்த எமர்ஜென்சிக்காக பர்பஸ்க்காக அங்கங்கே வந்து ஒரு தண்ணி இது மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து எமர்ஜென்சினா அந்த இடத்துல வந்து ஃபயர் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ வந்து அதை வந்து ஒரு 10 வீடுகளுக்கு நடுவில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஒர்க்கு தாங்க இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறது, அதை வந்து க்ளீன் பண்ணுறது, அந்த மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொசீஜர் படி அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கு, இங்கே லோக்கலாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இவங்க அந்த இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபயர் இதில் வந்து இந்த வண்டியில் கொண்டு வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியல இது எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி இது பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. இது நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், பட் வந்து எத்தனை மந்த்துக்கு ஒரு வாட்டி இல்லை இயர்லி ஒன்ஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை தாங்க நான் வீடியோவோட எண்டில் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து மேங்கோ ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து அட்டகாசமாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸ்லாம் இருக்கும். இதில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலோ பார்க்காம இருந்தாலோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.